வணக்கம் டினஸ், நான் தான் உங்கள் சகி தமிழ். இன்றைக்கி நம்ம அக்டோபர் கம்ப்ளீட் டே பற்றி தான் பார்க்குறோம். உங்களுக்கு அக்டோபர் கம்ப்ளீட் டே போய்க்குமானா டஸ்கல் தான் இருக்க போகுது. அந்த டஸ்கல் வந்து கோஸ்ட் டே போய்க்குமான், அந்த போய்க்குமா தான் உங்களுக்கு கம்ப்ளீட் டே போய்க்குமானா இருக்க போகுது. அந்த கம்யூனிட்டி டே சாட்டர்டே அக்டோபர் 9th 11 AM வந்து 5 PM வரைக்கும் நடக்க போகுது. அந்த டைமில் தான் உங்களுக்கு டஸ்கல் நிறைய வேர்ல்டில் அப்பியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷைனி டஸ்கல் என்கவுண்டர் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த டியூரேஷனில் அதாவது 11 AM வந்து 7 PM இருக்கும், அதாவது கம்ப்ளீட் டே முடிஞ்சு 2 மணி நேரம் கழிச்சு 11 AM வந்து 7 PM இருக்கும். நீங்கள் டஸ்க் கிளாப்ஸ்லேருந்து டஸ்க் நிறைய அவால்வ் பண்ணிங்கன்னா சார்ஜ் அடக்க ஷேடோ பால் கத்தார முடியும். ஷேடோ பால் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக், அதுக்கு வந்து நிறைய பேர் மியூட்டு கூட ஷேடோ பால் தான் சார்ஜ் அடக்க வச்சிருப்பாங்க. செகண்ட் சார்ஜ் அட்டாக்கோ இல்லை சார்ஜ் அட்டாக்கோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றா ஷேடோ பால் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதனால் இந்த ஷேடோ பால் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக், இது மிஸ் பண்ணுறாதீங்க. டஸ்க் நேரம் நீங்கள் ஒன்றாச்சு அவால்வ் பண்ணி வச்சுருங்க இந்த டியூரேஷனில். சப்போஸ் இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எலைட் சார்ஜ் டிஎம் வச்சு தான் உங்களால் ஷேடோ பால் கத்தர முடியும். நார்மல் சார்ஜ் டிஎம் வச்சு உங்களால் கத்தர முடியாது. சப்போஸ் இந்த டியூரேஷன் முடிஞ்சிட்டா அதனால் இந்த டியூரேஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டஸ்க் கிளாப்ஸ் வந்து டஸ்க் நிறைய அவால்வ் பண்ணுறது உங்களுக்கு சினோ ஸ்டோன் தேவைப்படும். அந்த சினோ ஸ்டோன்ஸ்க்காக உங்களுக்கு டைம் டு ரிசர்ச் ஸ்டோரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 4 சினோ ஸ்டோன் இருக்கும், உங்களால் எடுக்க முடியும். அதனால் சைட் பை சைட் இந்த டைம் டு ரிசர்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இதை கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களுக்கு சினோ ஸ்டோன் கிடைக்கும். அது மட்டும் நிறைய அட்வான்டேஜும் இருக்கும், கண்டிப்பாக சினோ ஸ்டோன் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சினோ ஸ்டோன் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்றதுனால இதை அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க, கம்ப்ளீட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷாப்பில் உங்களுக்கு ஃப்ரீ பண்டில் கிடைக்கும். அந்த ஃப்ரீ பண்டில் 30 அல்ட்ரா பால்ஸ் இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, இதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க. ஃப்ரீயாக 30 அல்ட்ரா பால் கிடைக்கும், அதை யார் விடணும். அதனால் நீங்கள் கம்பல்சரி இதை மட்டும் வாங்கி வச்சிங்க. நீங்கள் கம்ப்ளீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண கூட அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் என்கவுண்டர் கிடைக்கும். சர்ப்ரைஸ் என்கவுண்டர்னா டஸ்கில் தான் கிடைக்கும். டஸ்கில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா என்கவுண்டர் பண்ணுவீங்க ஸ்னாப்ஷாட் மூலியமாக. அதுக்கப்புறம் ஒன் டைம் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் டே பாக்ஸ் இருக்கும்போது அது வந்து 1280 போகி காயின்ஸ்க்கு 50 அல்ட்ரா பால்ஸ், 4 இன்சென்ஸ், 4 ஸ்டார் பீஸ், 1 எலைட் சார்ஜ் டீம், இதெல்லாமே உங்களுக்கு அந்த போகி காயின் பண்டில் இருக்க போது. இதுக்காக இது வந்து ரொம்ப ஒர்த்தனும் சொல்ல மாட்டேன், ரொம்ப மோசமும் சொல்ல மாட்டேன், ஓரளவு ஆவரேஜான ஒரு பண்டில் தான். இதில் வந்து உங்களுக்கு ஒரு எலைட் சார்ஜர் டீம் இருக்குது, அதுதான் ஒருத்தன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 4 இன்சென்ஸ் இருக்குது, அது எப்படி நிறைய இடத்துல கிடைக்கும். இருந்தாலும் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க, யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 1 US டாலருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் ரிசர்ச் ஸ்டோரி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நத்திங் டல் அபவுட் டஸ்கல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச் ஸ்டோரி வந்து கம்யூனிட்டி அன்றைக்கி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கணும். அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும். ஷாப்பில் போயிட்டு 1 US டாலர் கொடுத்து இந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அந்த டிக்கெட் வச்சு இந்த ரிசர்ச் ஸ்டோரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. அந்த டிக்கெட் எப்போ உங்களுக்கு லைவாக வரும், எப்போ உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 90க்கு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு வேகமாக பர்ச்சேஸ் பண்ணுறேங்க, ஏன்னா சீக்கிரமாக காலியாயிரும். அதுக்கு கம்யூனிட்டி போனஸில் என்னென்னு பார்ப்போம். இந்த கம்யூனிட்டி அன்னைக்கு நீங்கள் ஒரு போக்குமான பிடிச்சிங்கன்னா 3x கேஷ் ஸ்டாட்டஸ் கிடைக்கும். ஒரு போக்குமான பிடிச்சிங்கன்னா 3 மடங்கு ஸ்டாட்டஸ் உங்களால் எடுக்க முடியும். அதே ஸ்டார் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 4.5 மடங்கு, அதாவது 4.5 மடங்கு உங்களால் ஸ்டாட்டஸ் அதிகமாக எடுக்க முடியும். கூடவே இன்சென்ஸ் லூர் மாடலோட டியூரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 3 மணி நேரம் ஆக்டிவேட்டாக வச்சுக்க முடியும் இன்சென்ஸ் லூர் மாடல் ரெண்டுத்தையுமே. இன்சென்ஸும் ஸ்டார் பீஸும் ஒன்றா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்சென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் அப்பியர் அதோட நிறைய போக்குமான உங்களுக்கு அப்பியர் ஆகும். நிறைய போக்குமான அப்பியர் ஆனால் நிறைய போக்குமான உங்களால் பிடிக்க முடியும். நிறைய போக்குமான பிடிச்சிங்கன்னா நிறைய ஸ்டார்டஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப மோசமான யூனிட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 30 அல்ட்ரா பால் ஃப்ரீயாக கிடைக்க போது, அதுக்கப்புறம் 3x கேஷ் ஸ்டார்டஸ் கிடைக்க போது, அதுக்கப்புறம் ஷேடோ பால் டஸ் நிறைய கத்தர முடியும். இந்த மாதிரிலாம் நிறைய போனஸஸ் இருக்குது. அதனால் கம்பல்சரி இந்த கம்யூனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. கம்யூனிட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் இதை மிஸ் பண்ணுறாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அக்டோபர் 9th உங்களுக்கு நடக்க போது, அண்ட் இது அது வந்து உங்களுக்கு கேலண்டரில் மார்க் பண்ணிக்கிங்க. இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னாலோ இல்லை சொல்லணும்னாலோ கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள்.